செல்வபுரம் ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் சமாத் மகாசபை கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் சமாத் மகாசபை கூட்ட பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மதரச அரங்கில் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஹாஜி பஷீர் அகமத் தலைமையில் நடைபெற்ற இதில் ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் சமாத் பள்ளிவாசல் புதிய தலைவராக இப்ராஹிம், செயலாளராக ஹைதர் அலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக ஜமாத் நிர்வாகத்தின் கடந்த வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் வரும் ஆண்டுகளில் ஜமாத் மற்றும் மொஹல்லா வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் பள்ளிவாசலில் நடைபெற்றது. இது குறித்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் பேசுகையில், ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் சார்பாக மொஹல்லா வாசிகளின் நன்மை கருதி பல்வேறு பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர். சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஜமாத் மதரசா விரிவாக்கம் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாக பணிகளை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது மோடலில் சேர்ந்த ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலோட மகாசபையை வந்து 18/8/2024 வந்து நடக்கப்பட்டது. இந்த மகாசபைக்காக வேண்டிய வந்து ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வந்து கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வந்து ஏஆர் பஷீர் அகமது வந்து தலைமை தாங்கி எங்கள் மகாசபையை வந்து நடத்தி கொடுத்தாங்க. இதில் வந்து மகாசபை வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து தலைவர் செயலாளராக வந்து என்னை வந்து தலைவராகவும் செயலாளராக வந்து ஹைதர் அலி அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த இந்த மொஹல்லா மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்து என் பேர் வந்து இப்ராஹிம், தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இன்ஷால்லா இந்த ஏரியாக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மொஹல்லாக்குள்ளார வந்து பார்த்தோன்னா மதரசா அப்புறம் வந்து பள்ளிவாசல் விரிவாக்கம் இந்த மாதிரி வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்ஷால்லா நாங்கள் நல்லபடியாக செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து மீளாத விழா ஃபங்க்ஷனில் வருது, அதுவும் நல்லபடியாக செய்வோம் நாங்கள். அதுக்காக வேண்டி இந்த மொஹல்லா மக்கள் வந்து எங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதை நம்பி தான் அவங்கள வந்து எங்களை வச்சுருக்காங்க. இன்ஷால்லா நாங்கள் மறுபடியும் வந்து இது கண்டினியூ செஞ்சிட்ருப்போம். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் ஷேக் இப்ராஹிம் அல்தாஃபி. நான் இந்த பள்ளிவாசல் இமாமாக பணியாற்றி வருகிறேன். இந்த நிர்வாகம் வந்து 15 ஆண்டுகளுக்கு மேலே நிர்வாகம் செஞ்சு வர்றாங்க. இந்த பள்ளிவாசல் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறியதாக இருந்த பள்ளி. இதில் வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து அப்படியே பள்ளிவாசல் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டது, புதிய மதரசாக கட்டப்பட்டது. இப்படி பல்வேறு பள்ளிவாசல் விரிவாக பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த மஹல்லாவில் ஏழ்மையான மக்களுக்காக வேண்டி அவருடைய பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய உதவி செய்வது, ஏழ்மையான மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது, இப்படி நம்ம பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கோம். அதை மேற்கொண்டு செய்வதற்குண்டான வழிகள் நம்ம வந்து நிர்வாகம் வந்து முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் மதரசாக்கள் வந்து ரொம்ப